ஆடு தானா வந்து சிக்கிக்கிச்சு. பிராங்க் பண்ணலாம்ல, எப்படி என்ன பண்ண போறேன் அப்படின்றது. ஓகே, ஸோ அவர் வந்து என்னை ப்ராங்க் பண்ணனால நான் என்ன நினைச்சேன், அவர் என்னை சமைக்க சொல்லியிருக்காரு. ஏதாவது ஒரு விஷயத்த ப்ராங்க் பண்ணணும், அதுல ஏதாவது கேவலமா போட்டு அவரை சாப்பிட வைக்கணும். எனக்கு என்ன மாதிரி போடலாம் பிளான் பண்ணி பண்ணணும். பட்டத்தூள் பண்ணலாம், கிராமத்தூள் உடச்சு உடச்சு போட்டுக்கணும். பாயசத்துல ஏதாவது அரிசி மாவு போட்டுடலாமா? பாயசத்துல உப்பு கலந்துடலாம், உப்பு கலந்துடலாம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கியடா. காட்டும் பாதை. பாபு இங்க வா, உளுந்து ஊற வச்சாச்சு வடைக்கு. ஓகே, ஆனா இது வந்து நார்மல் வடையா இருக்க கூடாது. அதனால ஏதாவது மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னதுக்கா? பட்டை வடையில நடுல் நடுல் அப்படியே சுருக்கி விடலாமா? தூள் பண்ண கூடாதுக்கா, கடிக்கும் போது கிறிஸ்பியா நம்ம குடுத்து கடிக்கும் போது அது வாயில வரணும். ஏலக்காய் அப்படி கடிக்கும் போது வரணும், எனக்கு வாந்தி வருது. அப்படி கடிக்கும் போது அந்த ஏலக்காய் வரணும், கிராம்பு வரணும், இந்த பிரியாணி இல அடேடி வரணும். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாத்திருக்கமே, நல்லா இருப்பா போடா. பாருங்க இதுல எவ்வளவு வடை வரும். நான் ஃபர்ஸ்ட் டைம் வடை பண்றேன், எனக்கு வடை பண்ணவே தெரியாது. ஆனா நான் இது பரவாயில்ல, என்ஜாய் பண்ணிட்டோம். இவ்வளவு போதுமா? எத்தனை வடை வரும் இதுல? இது வரும் ஒரு 10 வடை வரும், சின்ன சின்னதா போட்ட 10 வரும். ஓகே இது போதும். சரி, உப்பு எவ்வளவு போடணும்? நீங்க எவ்வளவு போடுவீங்க? நான் என்ன சொல்றேன், இந்த உப்பு இருக்குல்ல, என்ன பண்ண போறா? இத அப்படியே போட்டு சீரி போற மாதிரி சென்டிமெண்டா பேசாம நடுவுல பீசஸ் மாதிரி வடைக்கு நடுவுல இருந்தா சித்தப்பையில இந்த வட மாவுக்குள்ள போகுது. ஆட்டம் பகனில் தூக்கம் நாங்க வந்து அவர் வரும்போது சூடா வடை போட்டு தரலாம்னு இருக்கோம். இது என்ன மஞ்சள் கட்டி இருக்கு, இதையும் போட்டுடலாமா? ஓகே, பால் இருக்கு, ஜவர்சி இருக்கு. ஜவர்சி பாயசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க, தனியா இது வந்து நம்ம வீட்டுக்கு சாமிக்கு படைக்க. ஓகே, அதே மாதிரி பால் கொஞ்சமா கொடுங்க, அது அவருக்கு. ஏன்னா அதுல உப்பு போட போறோம். ஓகே, கார்ன்ஃபிளவர் போடலாம், உப்பு போடலாம், அரிசி மாவு போடலாம், கோலை மாவு போடலாம்,
ஒரு குண்டு ஊசி சத்தம் கூட கேட்காம எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்கி வைக்கணும். குடும்பமே இந்த வீட்டுல யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் சேர்ந்து கொள்ளுதுங்கன்னு நினைப்பாங்க. ஆனா கடைசியில எனக்கு கெட்ட பேர் வந்துருமேங்க, நம்மளுக்கு தான் கெட்ட பேர் வந்துடும். கடைசியில அவரு நல்ல பேர் வாங்கிடுவாரு. ஆனா அந்த ஷேவிங் கிரீம் என்னை சாப்பிட வச்சார்ல, அதுக்கெல்லாம் நீங்க எதுவுமே சொல்லல. ஆனா இன்னைக்கு ஐ வோன்ட் லீவ் ஹிம், தி ரிவெஞ்ச் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு திக் ஆகும். அவருக்கு திக்கா பாயசம் தான் ரொம்ப பிடிக்கும். அவர் நினைப்பாரு மில்க்மேட் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா ஜென்ரலா எங்க அம்மா வந்து பயங்கரமா மில்க்மேட் எல்லாம் போட்டு சூப்பரா பாயசம் பண்ணுவாங்க. எங்க அம்மா இதை பார்த்துட்டு எனக்கு சமைக்க தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் எப்படி சமைப்பேன் சொல்லுங்க. சூப்பரா சமைப்பீங்க. நீங்க சொல்லி கொடுத்த வரையும் பால் பூரி செம்ம டிஷ்ங்க. அது நான் இன்னொரு வீடியோ கன்ஃபார்மா நல்ல சமையலா பண்ணுவேன். நானும் எங்க மாமியார் பண்றோம். ஓகேயா, அது ஒரு வீடியோ வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு சமையல பார்த்து என்னை யாரும் தப்பா இட போட்டுறாதீங்க. ஓகே ஓகே, பாயசத்துக்கு ஜூம் இன் பண்ணு பாபு. ஏலக்காய் பொடிக்கு பதில பெருங்காயத்தூள் போடலாம் அப்படின்னு. நெய் வந்து அதை வறுக்கும் போது இது ஏலக்காய் போடுறது இப்படியே போய்க்குதா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? பெருங்காயம் அரிசி மாவு போட போறோம். கொஞ்சம் அந்த திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதனால அரிசி மாவு வணக்கம். பாயாசம் பாயாசம் வீடெல்லாம் பாயாசம், சந்தோஷம் சந்தோஷம் பிராங்க் பண்ண சந்தோஷம். அத போடுங்க, கருகிடுச்சு கருகினா பரவாயில்லன்றாங்க. அம்மா பாடுங்க, சும்மா தான் நிக்கிறீங்க. பாயாசம் பாயாசம் இரவும் பகலும் இரண்டும் இன்றி இரவும் பகலும் உண்டு சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஓகே பாயசம் ரெடி, பக்கமா இருக்கு. வாவ் யம்மி, ஸ்மெல் சூப்பரா இருக்கு. ஓட்டவடையா இது வரும்ல? அப்படியே போட்டு கரண்டி எங்க? கரண்டி எடுங்க. என் தலையில போட கரண்டி என்னதுக்கா? வடை எதுல எடுப்போம்? இந்த மாதிரி கேர பய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். எண்ணெயில போட பயமா இருக்கு. பொறுமையா பொறுமையா போடுங்க. ஓட்டையை காணுமே. போலமா
போதுமா? போதுங்க. ஒரு வாய் சாப்பிட்டா கூட போதுங்க, எனக்கு திருப்தி ஆயிடும். என் ரிவெஞ்ச் வந்து சாட்டிஸ்ஃபைங் ஆயிடும். ஓகே ஓகே, குட்டிக்கு இன்னொரு அழகா ஒரு கிளாஸ் பவுல் ஆர் சம்திங். ஓகே, இந்த பவுலில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து வடையை தான் கொடுக்க போகிறேன் அவருக்கு. ஓகேயா, நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு வடையை கொடுப்பேன், ஏன்னா அதை சாப்பிட்டுட்டாருனா உஷாராயிடுவார். அதுக்கப்புறம் அவர் வாய் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னா நீங்கள் வந்து பாயசத்தை எடுத்துகிட்டு வாங்க. கேட்டால் நான் பண்ணல பாயசம், அக்கா தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடுங்க. நான் வேண்டாம் சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன். யாரு? நான் தான். தெரியுது, வடை நான் பண்ணேன், அதை சாப்பிட்டு ஒரு உஷாராயிடுவாரு. அடுத்தது சாப்பிட யோசிப்பாரு. ஆனா நீங்க கண்டிப்பா ஏதாவது இனிப்பா கொஞ்சம் சாப்பிட, வாய் கொஞ்சம் இதா இருக்கட்டும் சொல்லி நீங்க அண்ணா பாயசம் இருக்குன்னா சாப்பிடுறீங்களான்னு கேளு. கேட்டா இவங்க நீங்க தான் தான் பண்ணீங்க பாயசம். புரிஞ்சதுல இந்த ஒரு வடை ஒண்ணு இருக்கு, இது வந்து ட்ரையலுக்காக பண்ணேன். இது வந்து ஓப்பனிங் செரமனிக்கு நான் சாப்பிட்றதை விட கூட இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். வாங்க வாங்க. நீ கொஞ்சம் சாப்பிடு. எது? நான் சாப்பிடவா? எனக்கு அவனை போய் உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும். நான் சாப்பிட்டா வயிறு கிழிஞ்சிருந்தா. கலவை வடை, கிராம்பு வடை, ஏலக்காய் வடை, பட்டை வடை, பிரிஞ்சி வடை, லெமன் வடை, உப்பு வடை, என்ன வேணா சொன்ன கலவை வடை. ஸோ விஜயதசமி அன்னைக்கு இப்படி தான் நாங்கள் வந்து கிக்கிஸ் டான்ஸ் ஸ்டுடியோவில் வந்து இப்படி தான் நாங்கள் ஜாம் பண்ணுவோம். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கிக்கி வர முடியல, பிகாஸ் அவங்களுக்கு ஏதோ காலையிலேயே வந்து ஒரு ஜூம் இன்டர்வியூ ஒன்று இருந்துச்சு, ஷூட் இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்களால வர முடியல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் விஜயதசமி அன்னைக்கு இப்போ அவங்களால வர முடியல. ஸோ வி ரியலி மிஸ் ஹர் ஓவர் ஹியர். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டே அவங்க இருக்க போகிறாங்க. எனக்காக ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் சமைக்க சொல்லியிருக்கேன். ஐ திங்க் அவங்க வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி பார்க்கலாம். நாஸ்தியான
எடுத்துக்கிட்டே இருக்கான். உனக்கு அடுத்து ஊட்டி விட போறேன். பேச்சுல திமிர் தெரியுது ஏம்பா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுன்னு நீ ஒரு கப் எடுத்துவா. சந்தேகமா இருக்கு. ஏண்டா பாவி எடுத்துருக்க வந்து இன்னும் வாய்ப்பே வச்சுக்கிட்டு இருக்கு. முழுங்க முழுங்க முழுங்க, எனக்கா குடுக்குறீங்க, எல்லாம் சேர்ந்து பண்றீங்களே. நீ சாப்பிடாம இந்த கேமரா நான் கட் பண்ண மாட்டேன். முழுங்கு. ரொம்ப கொமட்டுதா. நான் வடை சாப்பிடறப்ப எப்படி இருந்திருக்கும் எனக்கு. இதே ஒரு மனுஷன் எத்தனை அம்மாள்